அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது நெருங்கியது. அவர்களது மனம் தனிமையை விரும்பியது. சத்து மாவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு மக்காவிலிருந்து 2 மைல் தொலைவில் உள்ள நூர் மலையின் ஹிரா குகைக்கு செல்வார்கள். ரமலான் மாதத்தில் அங்கு தங்கி வணக்க வழிபாடுகளிலும் இப்புவியையும் அனைத்தையும் தாண்டிய பிரபஞ்சத்தையும் இயக்கும் அபார சக்தியை பற்றி சிந்திப்படிலும் ஈடுபடுவார்கள். சமுதாயம் கொண்டிருந்த இணைவைக்கும் இழிவான கொள்கையும் பலவீனமான அதன் கற்பனைகளையும் அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் மன திருப்தியுடன் வாழ்க்கையை தொடர தெளிவான நடுநிலையான வாழ்க்கை பாதையையும் அவர்களுக்கு முன் இருக்கவில்லை. தனிமையின் மீதான அவர்களது விருப்பம் அல்லாஹ்வின் ஏற்பாடு என்று சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன் உலக வேலையில் ஈடுபட்டு வந்தார்கள், வியாபாரம் செய்து வந்தார்கள். அப்பொழுது அவை அனைத்தையும் விட்டுவிட்டு தனிமையை நாடுகிறார்கள். ஏனெனில் மாபெரும் பொறுப்பை சுமக்க அவர்கள் தயாராக வேண்டும். உலக வரலாற்றை மாற்றி மக்களுக்கு நேரான பாதையை காட்ட ஆயத்தமாக வேண்டும். இவ்வாறு நபித்துவம் வழங்குவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தனிமையின் மீதான விருப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தினான். ஆக மாதத்தின் பெரும் பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் கழித்து வந்தார்கள். தனிமையை விசாலமான மன அமைதியுடன் கழித்தது மட்டுமல்லாமல் அந்த பிரபஞ்சத்தை இயக்கி வரும் மாபெரும் பொருள் பற்றி ஆழமாக சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அது ஹிரா குகையில் அவர்கள் தனித்திருந்த 3 ஆண்டு ரமலான் மாதம். அல்லாஹ் அகிலத்தார்க்கு தனது கருணையை பொழிய நாடினான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தை வழங்கி சிறப்பிப்பதற்காக மேன்மை மிகு குர்ஆன் சில வசங்களுடன் வானவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைக்கின்றான். இறை நிராகரிப்பு, வழிகேடு போன்ற அனைத்து இருள்களையும் அழித்து வாழ்க்கைக்கு ஒளிமிக்க பாதையை அமைத்து தந்த நபித்துவத்தின் இந்த முக்கிய நிகழ்ச்சியை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த வஹி, அதாவது இறை செய்தி, தூக்கத்தில் தோன்றும் நல்ல கனவுகளாகவே ஆரம்பத்தில் இருந்தது. அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அதிகாலையின் விடியலை போன்று அவை தெளிவாக அப்படியே நடக்கும். பின்னர் தனிமையை விரும்பினார்கள். ஹிரா குகையில் தனித்திருந்து பல இரவுகள் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டார்கள். பிறகு தனது குடும்பத்தார்களிடம் திரும்பி வருவார்கள். இதற்காக உணவையும் தம்மோடு எடுத்து செல்வார்கள். உணவு தீர்ந்தவுடன் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் வந்து மீண்டும் உணவை எடுத்து செல்வார்கள். இந்த நிலையில்தான் ஹிரா குகையில் அவர்களுக்கு வஹி வந்தது. வானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஓதுவீராக என்று கூறினார்கள். நான் ஓத தெரிந்தவனல்லையே என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு விவரித்தார்கள். பிறகு அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவிற்கு இருக்க கட்டியணைத்தார்கள். பிறகு என்னை விட்டுவிட்டு ஓதுவீராக என்பதாக கூறினார்கள். அப்போதும் நான் அந்த ஓத தெரியவில்லையே என்பதாகவே கூறினேன். மீண்டும் என்னை இருக்க கட்டி அணைத்துவிட்டு ஓதுவீராக என்பதாக கூறினார்கள். நான் ஓத தெரியவில்லையே என்பதாக முந்தியவாறே சொன்னேன். அவர் என்னை பிடித்து 3 முறையும் கட்டி அணைத்துவிட்டு اقْرَأْ بِاسْمِ رَبِّكَ الَّذِي خَلَقَ خَلَقَ الْإِنْسَانَ مِنْ عَلَقٍ اقْرَأْ وَرَبُّكَ الْأَكْرَمُ الَّذِي عَلَّمَ بِالْقَلَمِ عَلَّمَ الْإِنْسَانَ مَا ஓதுவீராக. நபியே, படைத்த உம் இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக. இரத்தக் கட்டிகளிலிருந்து மனிதனை அவன் படைத்தான். மேலும் உம் இறைவன் எத்தகைய மாபெரும் அருட்கொடையாளன், அவனே எழுதுகோளின் மூலம் கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதிருந்தவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்ற வசனங்களை ஓதிக்காட்டினார்.
பிறகு அந்த வசனங்களுடன் இதயம் நடுங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், ஜம்மீலூனி ஜம்மீலூனி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போட்டினார்கள். நடுக்கம் தீர்ந்தது. ஹதீஜாவிடம் நடந்த செய்தியை தெரிவித்து விட்டு தமக்கு ஏதும் நேர்ந்துவிடுமோ என தாம் அஞ்சுவதாக கூறினார்கள். அதற்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவ்வாறு கூறாதீர்கள், அல்லாவின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், ஏனெனில் தாங்கள் உறவினர்களுக்கு இணங்கி வாழ்கின்றீர்கள், சிரமப்படுவோரின் சுமைகளை சுமந்து கொள்கின்றீர்கள், வறியவர்களுக்காக உழைக்கின்றீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள், உண்மையான சோதனைகளில் சிக்குண்டோருக்கு உதவி புரிகிறீர்கள் என்றார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தமது தந்தையின் உடன் பிறந்தவரான வரக்கா இப்னு நௌஃபல் என்பவரிடம் அழைத்து செல்கின்றார்கள். வரக்கா என்பவர் கிறிஸ்துவராக இருந்தார். அவர் ஹிப்ரு மொழியை அறிந்தவர், இஞ்சில் வேதத்தை கற்றவர். அவரிடம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, என் சகோதரரே, உம் சகோதரன் மகன் கூறுவதை கேளுங்கள் என்றார். என் சகோதரன் மகனே, நீர் எதை கண்டீர் என வரக்கா கேட்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் பார்த்த செய்தியை அவரிடம் சொன்னார்கள். அதுக்கு வரக்கா, இவர்தான் மூசாவிடம் இறைவனின் அனுப்பிய ஜிப்ரீல் ஆவார் என்று கூறிவிட்டு, உங்கள் சமூகத்தார் உங்களை உங்களின் ஊரிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் திடகாத்திரமாக இளைஞனாக இருக்க வேண்டுமே என்று வருத்தப்பட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் என்னையா வெளியேற்றுவார்கள் என்று கேட்டார்கள். ஆம், நீங்கள் கொண்டு வந்திருப்பது போன்ற சத்தியத்தை கொண்டு வந்த எந்த மனிதரையும் மக்களால் பகைத்து கொள்ளப்படாமல் இருந்ததில்லை. நீங்கள் வெளியேற்றப்படும் அந்த நாளில் நான் உயிருடன் இருந்தால் உங்களுக்கு பலமான உதவி செய்வேன் என்று கூறினார்கள். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு வரக்கத் இப்னு நௌஃபல் குறுகிய காலத்தில் இறந்து விட்டார்கள். இத்துடன் வஹி சிறிது காலம் நின்றுவிட்டது.